டபுள் கிரேஸ். இந்த டபுள் கிரேஸ் நமக்கு எங்கிருந்து வருது? அவருடைய பரிபூரணத்தினால். தேவன் தம்முடைய குமாரனுக்குள் வைத்த பரிபூரணத்தினால் உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபையை தருகிறார். அந்த கிருபைக்கு உள்ள உங்களுக்கு எல்லாம் இருக்கு. உங்க ரட்சிப்பு எதுல? கிருபையில. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்ப அந்த கிருபையில தான் பிதாவிடத்திலிருந்து இயேசுவின் பலிக்குள்ள ரட்சிப்பே வந்தது. உண்மையானால் இனிமேலும் உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு நன்மையும், ஒவ்வொரு உயர்வும், ஒவ்வொரு அற்புதமும் அவருடைய பரிபூரணத்துக்குள் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையின் மேல் கிருபைக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வருவதை கர்த்தர் திருவுளம் பற்றி கொண்டு இருக்கிறார். எதை இந்த பிரசங்கத்தில் எதை கீவேர்டாக உங்கள் மனசில் வைக்க சொன்னேன்? பரிபூர்ணம்னு சொல்லுங்க, பரிபூர்ணம்னு சொல்லுங்க. யாருடைய பரிபூர்ணம்? இயேசு. சிலுவைக்கு போகிற வரைக்கும், உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாகவே சரீரத்தில் வாழ்ந்தார், ஆனால் ஆவியிலே தேவகுமாரனாய் வாழ்ந்தார். ஆகவே ஆவியிலே தேவகுமாரன், சரீரத்திலே மனுஷகுமாரன். ஆகவே சிலுவைக்கு போகிற வரைக்கும், உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவருக்குள் தேவன் தம்முடைய பரிபூரணத்தை வைக்கவில்லை. புரிஞ்சுக்க, புரிஞ்சிட்டீங்களா? சிலுவைக்கு போகிற வரைக்கும், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புகிற வரைக்கும் தேவன் தம்முடைய குமாரனுக்குள்ளே அவருடைய பரிபூரணத்தை வைக்கவில்லை. இந்த யோவான் சுவிசேஷத்தில் தான் வாசித்தோம். இந்த சுவிசேஷங்கள், நிருபங்கள் எப்போது எழுதப்பட்டது? ஆஃப்டர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஆஃப்டர் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். யார் எழுதினார்? பரிசுத்த மனிதர்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எழுதினார். ஆகவே ஆவியானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாலேயே குமாரனுக்குள் இருக்கிற பரிபூரணத்தை உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்திலும் நிருபங்களிலும் எழுதி இருக்கிறார். எத்தனை புரிஞ்சிட்டீங்க? அப்ப சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது லிமிட். God's fullness is limit. புரிஞ்சுங்க. அவர் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பரிபூர்ணம் லிமிட்டாகவே இருந்தது. உங்களுக்கு தீர்க்கதரிசி வார்த்தை வருது. அவருக்குள்ள பரிபூர்ணத்தை உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவன் வைத்து விட்டார். ஆகவே அவருக்குள் இருக்கிற பரிபூரணத்துக்கு இனிமே லிமிட் என்ற அளவே இல்லை. அன்லிமிட்டட், அன்லிமிட்டட், ஓவர்ஃப்ளோயிங் ஃபுல்னஸ் ஆஃப் ஃபாதர் இன் ஜீசஸ். அப்போ உங்களுக்கும் இனிமே என்ன இல்லைன்னு கேட்பேன். லிமிட் இல்லைன்னு சொல்லும். இனிமே உங்களுக்கு என்ன இல்லை? இனிமே உங்களுக்கு என்ன? என்னன்னு கேட்டேன். அன்லிமிட்டட். இனிமே உங்களுக்கு என்ன இல்லை? என் வாய் தரேன் சொல்லுங்க. இனிமே எனக்கு என்ன இல்லை? உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ சபை எங்கே வந்துருச்சுன்னா, இந்த பேசப்படுகிற சத்தியத்துக்குள்ளே அந்த அன்லிமிட், 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 ஓவர்ஃப்ளோயிங், ஓவர்ஃப்ளோயிங். அங்க நம்ம சபைய பேசுற சத்தியத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இந்த அன்லிமிட்டை நீங்க லிமிட் பண்ணிடக்கூடாது. ஹலோ, அன்லிமிட்டை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க?
லிமிட் பண்ணிடக்கூடாது.